ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் கேஃபிட்டேரியா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அகாரோ ஏர் ஃப்ரையரோட அன்பாக்சிங் ரிவ்யூ அண்ட் டெமோ தான் பார்க்க போகிறீங்க. டெமோக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்க வீடியோவாக. ஏர் ஃப்ரையரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லெஸ்ஸாக வந்து எப்படி வந்து ரெசிபிஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டெமோவாக நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். சிக்கன் ஃப்ரை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பூரி, ஃபிஷ் ஃப்ரை, டீஹைட்ரேட் கூட இந்த டீஹைட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை கூட நம்ம பண்ணிக்க முடியும் இந்த ஏர் ஃப்ரையரில். இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அது க்ளிக் பண்ணிக்கோங்க. அது க்ளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும், அது சேர்த்து க்ளிக் பண்ணிங்கன்னா எப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போடணும் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அகாரோ ஏர் ஃப்ரை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனல் அப்கமிங் வீடியோஸில் வரும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாகவே இந்த ஏர் ஃப்ரையரில் வந்து நம்ம வந்து குக் பண்ண முடியும், பேக் பண்ண முடியும், டீஹைட்ரேட் ப்ராப்பர்ஸுமே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ளே கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 3 ஃபங்க்ஷன், 9 ப்ரீசெட் ஃபங்க்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது ஒன் பை ஒன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் குக்கிங் கம்பானியனே நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிச்சிடும். இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய்ட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும், அதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம், டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, நம்ம சேனலுக்காக நானே வந்து வாங்கினது. குக்கிங் ஒரு கம்பெனியனாக இப்போ நம்ம சேனலுக்கு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. இதில் நிறைய ரெசிபிஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன், அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆயில் வந்து கம்மியாக எப்படி ஃப்ரை ஆகும் எதுவுமே தெரியாது. ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய வந்து சர்ச் பண்ணேன், அதில் வந்து எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருந்தது. அதனால தான் இந்த ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ அன்பாக்சிங் பார்க்கலாம் வாங்க. ப்ராடக்ட்டோட அவுட்டர் பேக்கேஜிங் இதுதான். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு பாக்ஸில் வந்தது, அமேசான் பாக்ஸ்க்குள்ளே, நெக்ஸ்ட் அகெயின் ஒரு பாக்ஸ்க்குள்ளே, அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அகாரோ ஏர் ஃப்ரையர் வந்தது. நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வரக்கூடிய மெட்டீரியல்ஸ், புக்ஸ், அப்புறம் மேனுவல் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே அப்புறம் பார்க்கலாம். இதெல்லாமே ஒன் பை ஒன்று நம்ம அந்த ப்ராடக்ட் எடுத்து என்ன பர்பஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாமே நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம அகாரோ ஏர் ஃப்ரையர் பற்றி பார்க்கலாம். உள்ளே இருக்குது, தர்மாகோலில் கொடுத்துருக்காங்க. எந்த ப்ராடக்ட்டு எல்லாமே திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேமேஜ் ஆகாமல் தான் வந்தது, எல்லாமே வந்து நீட்டாக இருந்தது. இப்போ நம்ம எடுத்துடலாம் ஏர் ஃப்ரையரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா தர்மாகோல் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கனால ரொம்ப டைட்டாக இருக்குது, மூவ் ஆகாமல் உடையாமல் வந்து ரீச் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அகாரோ ஏர் ஃப்ரையர். மாடல் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டச் மாடல் தான். இப்போ அட்வான்ஸாக இருக்கக்கூடிய மாடல் தான் நான் பார்த்து சூஸ் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஓடிஜி நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த ஓப்பனிங் டைப் தான். ஆனால் வந்து கொஞ்சம் டச் மாடலில் கொடுத்துருக்காங்க, ரொட்டேட்டிங் இல்லாமல் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேனு கொடுத்துருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன் பை ஒன்னா. உள்ளே ஓப்பன் பண்ணி அதில் உள்ள திங்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த லேபிள்ஸ் இதெல்லாமே நம்ம எடுத்துகிட்டா தான் அதை யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரையிங் பேஸ்கெட். இது இது யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்க முடியும். எல்லாமே நான் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். அது தர்மாகோல் வந்து வச்சு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க, மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம் வாங்க. 12 லிட்டர் கெப்பாசிட்டி, 9 ப்ரீசெட் மெனு ஃபங்க்ஷன்ஸ், 360 ஹீட்டிங் டெக்னாலஜி, 2 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஹேர் ஃப்ரையர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேக் சைடு என்ன கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி செல்சியஸ்லேருந்து 200 டிகிரி செல்சியஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். டைம் செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ்லேருந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் கண்ட்ரோல் டச், கூல் டச் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து ரோட்டிசரி ஃபங்க்ஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட் கிளாஸ் டோர், ஓவர் ஹீட் ப்ரொடக்ஷன்ஸ், ஆட்டோ ஷிஃப்ட் ஆஃப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்துடலாம். அதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே. இதோட ப்ராடக்ட் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பவர் வந்து பார்த்திங்கன்னா 1800 வாட்ஸ், வாட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 220 லேருந்து 240 வரலாம் இருக்குது. 50 Hz, கெப்பாசிட்டி 12 லிட்டர், எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 19,995. நான் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 799 நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது, நீங்கள் பார்த்து சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க ஆஃபர் இருக்கிறப்ப. அகாரோ ஏர் ஃப்ரையர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேனுவல்ஸ் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க அகாரோ பற்றி. நெக்ஸ்ட்டு மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க, ரெசிபி புக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா அந்த .com நீங்கள் பார்த்துக்கலாம். மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. மேனுவல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க திங்ஸ் எல்லாமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த பட்டன் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ரெசிபி புக்குமே கொடுத்துருக்காங்க. ரெசிபி புக் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த ஏர் ஃப்ரை யூஸ் பண்ணி என்ன மாதிரி ரெசிபிஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படி மெஷர்மெண்ட்டில் பண்ணணும் எந்த டெம்பரேச்சரில் பண்ணலாம் எல்லாமே சொல்லிவிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ரெசிபிஸ் தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு அதிலே ஒரு ஐடியா வந்துடும். இது யூஸ் பண்ணி நம்ம வந்து வேற என்ன ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ஈஸியாகவே இருக்குது. ஓடிஜி நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்களா அதே மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி தான் இருக்குது, ஆஃபில் தான் வருது. நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் வேணுனா கூட நீங்கள் லைட்டாக அப்படி புஷ் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிடும். நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் தரக்கூடிய ப்ராடக்ட்லாம் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் சேப்ஸ், இதில் வந்து ஹேர் ஃப்ரையர் நம்ம பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து ஈவனாக வந்து நம்ம குக் ஆகும். இந்த ரொட்டேட்டிங் ட்ரே இருக்கனால ஈவனாக வந்து நம்ம குக் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்கிறதுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் ஏர் ஃப்ரையர் வந்து பார்த்திங்கன்னா, ஒர்க் ஆகிட்டு இருக்கப்போ ரொம்ப சூடாக இருக்கிறப்ப நம்ம கை வச்சு எடுக்க முடியாது. அதுக்கு தான் வந்து அந்த சிலிக்கான் ஹேண்டிலும் நெக்ஸ்ட் வந்து இந்த கொடுத்துருக்காங்க ரொட்டேட்டிங்காக. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் டூல், பேஸ்கெட்டுக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ட்ரிப் ட்ரே ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நெட் கொடுத்துருக்காங்க, நெட் மேஷ் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரைஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஃப்ரை பேஸ்கெட், ரிமூவல் டூல், ட்ரிப் ட்ரே கொடுத்துருக்காங்க. ரொட்டேட்டரி வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிரில் சிக்கன் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீல் மாதிரி இருக்குது. இந்த வீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னீர் டீக்கா இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிக்கில் சொருவி பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து சிலிக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து கிளாத்தில் கொடுக்காம சிலிக்கானில் கொடுத்துருக்க ஒரு அட்வான்டேஜ். அதுவுமே ஹீட் ஆகுது கொஞ்சம், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நார்மலாக வந்து நம்ம மைக்ரோவேவ் அவன் ஓடிஜிலலாம் வந்து ஒரு நார்மல் க்ளவுஸ் போட்டு நம்ம எடுப்போம், அதே டைப்பில் கூட எடுத்துடலாம், அது ஒரு ஹீட் தெரியல. இது வந்து சிலிக்கானில் வந்து நம்ம ஹீட் கொஞ்சம் லைட்டாக வருது. ஓவர் ஹீட்டாக இருக்கிறப்ப லைட்டாக கொஞ்சம் உள்ளே வந்து ஹீட் வந்து ஸ்கின்னு தெரிய ஆரம்பிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈவனாக குக் ஆகும், ப்ரௌனிஷாகவும் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இது வந்து ஜஸ்ட்டு ஃபிங்கர் சிப்ஸ்லாம் போட்டுட்டு உங்களுக்கு எது வேணுமோ ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சைடில் வந்து ஸ்க்ரூ வந்து ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், ரொட்டரி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இதை ரொட்டேட் ஆகிட்டு ஃபிங்கர் சிப்ஸ்லாமே ஃப்ரை பண்ணிட்டு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொன்னால டீக்கா, அப்புறம் வந்து சிக்கன் கபாப், பன்னீர் டீக்காலாம் நம்ம ரெடி பண்ணிக்க முடியும் ஈஸியாக. வெஜிடபிள்ஸ் அண்ட் நான்வெஜஸ்லாம் வந்து இந்த ஸ்டிக்கில் வந்து அட்டாச் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அகரோ ஏர் ஃப்ரை யூஸ் பண்ணி டெமோ பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை போடுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே ப்ராசஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா சிப்ஸாகவும் நம்ம மாற்றிக்கலாம். சால்ட் பேப்பர் அப்புறம் வந்து சில்லி பவுடர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த பேஸ்கெட்டில் போட்டுக்கலாம். ஆயிலும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஏர் ஃப்ரையருக்குள்ளே நம்ம வச்சிடலாம். ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ட்ரிப் ட்ரே வச்சுட்டு அதுக்கடுத்து தான் நம்ம பண்ணணும். எந்த எக்ஸசாகவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ட்ரிப் ட்ரேட் வந்துச்சு உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்கும். அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப் ட்ரே வச்சுருங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரொட்டேட்டிங் ட்ரே வச்சுட்டு பேஸ்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணி சிப்ஸ்க்குன்னு தனியாகவே நம்மளுக்கு ப்ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை செட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு 200°C 15 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொட்டேட்டிங் வந்து இருக்காங்க. இப்போ ஆஃப் அண்ட் ஆன் ஆகிட்டு வருது பாருங்கள், அதுதான் லைட் வேணால் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். லைட் போட்டுட்டு ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கீழே வந்து எக்ஸஸாக அந்த தண்ணி எல்லாமே வந்துட்டுருக்கு, பொட்டேட்டோ ஹவுஸில் இருக்கக்கூடிய தண்ணிலாம். இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ் வந்து ஓவர் ஆகிடுச்சு, நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து சூடாக இருக்கும், அதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். நம்மளோட அகரோ ஏர் ஃப்ரை யூஸ் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எக்ஸ்டெண்ட்டாக நீங்கள் உங்கள் டெம்பரேச்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சிப்ஸாகவும் மாறிடுது. அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த வீடியோ நான் இன்க்ளூட் பண்ணல, ஜஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். செம சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, உள்ளே சாஃப்டாகவும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது, வெளியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கரெக்டான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏர் ஃப்ரையர் வந்து கொஞ்சம் ஓகே, இந்த ரெசிபிக்கு வந்து எனக்கு கரெக்டாக கொடுத்தது. 10 out of 10 கொடுப்பேன் இந்த ரெசிபிக்கு. சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக 3 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி ஆப்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா தடவி வச்சுருக்கேன், சிக்கன் ரெடியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ் ஃப்ரையில் தான் நான் வந்து இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். ஈவனாக உங்களுக்கு வந்து மேலேயும் கிளியும் வந்து உங்களுக்கு பேக் ஆகிட்டு வரும், கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். கீழே ட்ரிப் ட்ரே வச்சுட்டு மேலே இந்த மேஷ் ஃப்ரையில் வந்து லைட்டாக நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணுறதோட இது வந்து ரொம்பவே சூப்பராக எனக்கு ஆயிலில் கிடைக்க ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம்ல அதே வந்து ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையரில் எனக்கு சிக்கன் கிடச்சிச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அண்ட் சிக்கன் வந்து சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 10 out of 10 நான் கொடுப்பேன். இதில் மேலே வந்து லைட்டாக வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருலாம்.
ஆயில் எதுக்கு வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து ஹார்டாக இல்லாமல் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த லைட்டாக வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட் ரோ வச்சாச்சு, செகண்ட் ரோவும் வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பவர் ஆன் பண்ணிடலாம். பவர் ஆன் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து ப்ரீசெட் ஃபங்க்ஷன் தனியாகவே இருக்குது, அது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 185 டிகிரி செல்சியஸில் ஆட்டோமேட்டிக்காக அது டைம் எடுத்துக்கும். 40 minutes வந்து காமிக்குது. நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் வருதுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சேன், அதை ஆஃப் பண்ணிவிட்டேன். எனக்கு அவ்வளோ நேரம் 40 minutes எனக்கு தேவையில்லை, சிக்கன் ஓவர் குக்கே ஹார்ட் ஆகிடும். அதனால் 185 டிகிரி செல்சியஸில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 15 minutes வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எவ்வளோ நேரம் உங்களுக்கு மினிட்ஸ் காமிக்கிறதுக்காக தான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். 15 minutes நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் சிக்கன் ஃப்ரைக்கு. ஒரு 15 minutesில் வந்து பாதி வரப்போ ஓப்பன் பண்ணி இந்த ட்ரேவை வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். அப்போ தான் வந்து ஈவனாக உங்களுக்கு குக் ஆகும். 15 minutes நான் செட் பண்ணேன். 7 minutes வரப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி இந்த ட்ரேவை வந்து அப் அண்ட் டவுன் மாற்றி வச்சுட்டேன். அப்போ வந்து கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். 7 minutes நான் ஸ்டாப் பண்ண பாருங்கள், அதில் அப்பயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு. க்ளோஸ் பண்ணவுடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வந்து எதில் ஸ்டாப் ஆச்சோ அதே ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடும். 7 minutes இருக்குது, இப்போ ஆஃப் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக அகெயின் வந்து 200 degrees Celsius ஒரு 10 minutes நான் வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து 10 minutes வந்து முடிஞ்சோன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சிக்கன் நல்லா ஒன்று கொஞ்சம் ஹெவியாக வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ஆயிலே இல்லாமல். பாருங்கள் எடுத்தாச்சு, 10 minutes ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எப்படி எடுப்போமோ அதே மாதிரி இருக்குது, நல்லாவே இருக்குது. இந்த டிப் ட்ரே கொஞ்சம் வாஷ் பண்ணுறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அதுவுமே நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன் எப்படி வாஷ் பண்ணால் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகுதுன்னு. அதுவுமே தனியாக நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு தனி வீடியோவாக. சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. மைக்ரோவேவ் நவனுக்கும் ஹேர் ஃப்ரையருக்குமே வந்து சிக்கன் டிஃப்ரென்ஸ் ஆகுது. மைக்ரோவேவ் நவனில் கொஞ்சம் ஹார்ட்னஸாக வரும் டைம் நம்ம அதிகமாக வைக்கிறப்ப. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் ஜூஸியாக இருக்குது, அவுட்டர் கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்தது, மேலே கிறிஸ்பியாகவும் இருந்தது. க்ரீன் சட்னி வைத்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்து. இந்த ரெசிபிக்கு வந்து 10 out of 10 தருவேன் நான். நெக்ஸ்ட்டு பூரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டென்சிட்டியில் ஒரு பேனில் கொஞ்சம் லைட்டாக வந்து இது வந்து ரெண்டு பக்கம் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 minute தான் பூரியை வந்து நம்ம சப்பாத்தியே பண்ண போகிறது கிடையாது, இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஒரே ஒரு பூரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பாருங்கள். இந்தளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையருக்குள்ளே பேஸ்கெட் கொடுத்துருப்பாங்க, அதில் ஆயில் அப்ளை பண்ணி உள்ளே வச்சாச்சு. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பூரி வந்து ஆயிலே வந்து இல்லாமல் சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே இருக்கும். ஹெல்த்து வந்து பெனிஃபிட் அதிகமாகவே இருக்குது. ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். 200 degrees Celsius 3 minutes நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 minutes ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தாச்சு. ஆட்டோமேட்டிக் வந்து பூரி வந்து நம்மளுக்கு வந்து ஆயிலே இல்லாமல் ரெடி ஆகிட்டு வரும். ரொம்ப டைமிங் கொடுக்குறப்ப ரொம்ப ஹார்டாகி ஓடும் மாதிரி நம்ம அப்பளம் மாதிரி ஆகிடும். இப்போ எடுத்தாச்சு, இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டேன். 1 minute கூட நீங்கள் 2 minute கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூரி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக உள்ளே வந்து ப்ளஃபியாக இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ஈவனாக வந்து குக்காக இருக்குது. இந்த ரெசிபிக்கு வந்து 10 வந்து 7 தருவேன். நெக்ஸ்ட் வாழைப்பழம் யூஸ் பண்ணி டீஹைட்ரேட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாழைப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மேஷ் ட்ரேயில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணிவிட்டு டீஹைட்ரேட் ஆப்ஷன் இருக்குது, இதுதான் டீஹைட்ரேட். ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து 70 degrees Celsius வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். 2 minutes வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் வேறு ஆப்ஷன்லாம் ப்ரெஸ் பண்ணுறப்ப 2 minutes வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். டீஹைட்ரேட் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 minutes வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். 1 hour 1.5 hour வந்து டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு எடுக்கும். இப்போ பாருங்கள் டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் எனக்கு டீஹைட்ரேட் ஆகிட்டு வரத்துக்கு வந்து 1 hour 1.5 hour ஆச்சு எனக்கு. இப்போ ஒரே ஒரு பனானா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பழமாக இருக்கக்கூடிய பனானா தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். இதை எடுத்து நீங்கள் சுகர் பார்க்கில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். டீஹைட் பண்ணக்கூடிய பனானாஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. 10 out of 10 நான் கொடுப்பேன். இந்த டீஹைட்ரேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஹர்ப்ஸுமே வந்து ட்ரை பண்ணிக்க முடியும். டொமேட்டோ ட்ரை பண்ணிவிட்டு நம்ம பவுடர் கலர் பவுடரவுன்னு அரைச்சி வச்சுக்கலாம். எல்லாமே வந்து நம்ம சேனலில் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், 1 by 1 நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து மத்தி மீன் வந்து ஃப்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டீஹைட்ரேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 10 out of 10 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ரெசிபி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. மெஷ் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து மத்தி மீன் மசாலா போட்டு வச்சது வந்து 1 by 1 நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து சின்ன ஃபிஷ்ஷாக இருக்கனால வந்து குட்டி குட்டியாக இருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து நிறைய வச்சிட முடியும் 2 rolls. இப்போ வந்து ப்ரீ ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது, ஓப்பன் பண்ணிடலாம். 2 minutes வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன், 200 degrees Celsius. இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்து 3 racks கொடுத்துருக்காங்க, ஈஸியாக நம்மளுக்கு வந்து நிறைய வந்து யூஸாக பண்ணிக்க முடியும். 2 racks நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வச்சுருக்கேன்.
க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம். இதுலேயே வந்து ப்ரீசெட் ஃபங்க்ஷன்லேயே ஃபிஷ் ஆப்ஷன் இருக்குது, அது ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 165 டிகிரி செல்சியஸ் காமிக்குது. ஆட்டோமேட்டிக் டைமே நம்மளுக்கு காமிக்கும், 15 மினிட்ஸ். 165 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் ஃபிஷ்ஷை. பாதி பாதியாக நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் பாதியில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை வந்து டர்ன் பண்ணி போட்டுட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவினாக வந்து ஃப்ரை ஆகிடும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள், 6 மினிட்ஸ் இருக்குது. 6 மினிட்ஸுமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபிஷ் வந்து உள்ள சாஃப்டாகவும் மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ரெசிபிக்கு வந்து 10 out of 10 கொடுப்பேன். இந்த மாதிரி ரெசிபிஸோடு உங்களுக்கு மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.